தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் தாயின் பாதம் தொட்டு என் முதற்கண் வணக்கம் உரித்தாகுக. எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் அமெரிக்கா குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழால் இணைவோம். தமிழால் தமிழ் மக்களை எவ்வாறு தமிழ் அமெரிக்கா ஒன்றிணைக்க வேண்டும் என்பதனை பற்றி சூளுரைக்கவே நான் மலேசியாவில் இருந்த ரூபினி. தமிழ் என்பது ஒவ்வொருவரின் கடமை. தமிழ் மொழி மட்டுமல்ல, நமக்கு நாம் என்று அடையாளம் தரும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி. ஆங்கிலம் உலக மொழியாக இருக்கலாம், ஆங்கிலம் முக்கிய மொழியாக கருதப்படலாம், ஆனால் தமிழ் மொழி நமக்கு உயிர் தந்த மொழி. தாய் நலம் காப்பது செய் கடமை அல்லவா? எனவே ஒவ்வொரு தமிழரிடமும் தமிழ் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் விதைக்கப்பட வேண்டும். இதுவே என் முதல் கருத்து. தமிழ் அமெரிக்கா பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் வருகின்றது. அதை நான் இணையதளத்தின் வழி கண்டுள்ளேன். ஆனால் ஒவ்வொரு தமிழரும் உலக தமிழரும் மனது வைத்தால் மட்டுமே நம் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், இணையப்படுவோம். ஆனால் யாரும் பொறுப்பேற்காமல் இருப்பது நம் அலட்சிய போக்கா? இல்லை ஆங்கிலத்தை முதன்மை மொழியாக பேசுவதையே நாம் பெருமிதமாக கொள்கின்றோமா? தமிழ் வளர்க்கப்பட வேண்டிய மொழி. இன்று நேற்று தோன்றிய மொழி தமிழ் அல்ல. தமிழ் உலகிலேயே தொன்மையான மொழி என்று பல சான்றுகளுடன் தெரிவிக்கப்பட்ட மொழி. 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மொழி நம் மொழி. தமிழை போற்றி கவிப்பாளாத கவிஞனும் இல்லை, தமிழை போற்றி எழுதாத எழுத்தாளனும் இல்லை. எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இருக்கும் வரையில் தமிழ் போற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கும். எனவே இளம் எழுத்தாளர்களை இவ்வுலகிற்கு பறைசாட்ட வேண்டும். இது தமிழ் அமெரிக்கா ஒரு துணுக்காக எடுத்து தமிழின் பெருமையை இவ்வுலகிற்கு பறைசாட்டும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் என்பது நம் மூச்சு. தமிழை நம் மூச்சாக மட்டுமல்ல, நம் உயிர்போல் காக்க வேண்டும். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கொள்கையை மூச்சாய் கொள்வோம். ஐயன் வள்ளுவனோ தமிழை போற்றாமல் இல்லை, தொல்காப்பியனோ தமிழை பற்றி எழுதாமல் இல்லை. இவற்றை எல்லாம் தமிழின் சிறப்புகளை ஒவ்வொரு தமிழனும் அறிந்தால் மட்டுமே தமிழ் இணையப்படும். ஒவ்வொரு தமிழனும் இணையப்படுவான். ஆங்கிலத்தை பேசும்போது வியக்கப்படுகின்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுது, உன் மொழி பேசினால் பலர் வியப்பர் என்ற எண்ணம் உனக்குள் வந்தால் மட்டுமே போதும் தமிழ் இன்றும் இனி என்றும் போற்றப்படும். தமிழை வாழ வைக்க நாம் எடுக்கும் ஒரே முயற்சி தமிழில் பேச வேண்டும், தம் கருத்துக்களை தமிழில் பதிவிட வேண்டும். ஆங்கிலேயர்கள் நீ தமிழில் பேசும்போது ரசித்து கேட்கிறார்கள், நீ வெற்றிக்கான பாதையை நோக்கும் பொழுது நீ தமிழில் பேசிப்பா, தமிழின் அருமை உலகிற்கே பறைசாற்றப்படும். தமிழை பேசிய பாரதியின் குரல் இன்று உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழன் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழிற்கும் நாம் கொடுத்த ஒரு அங்கீகாரம். தமிழ் இன்றும் போற்றப்பட வேண்டும். தமிழை இணைக்க இணையதள பயனிட்டாளர்கள் ஒவ்வொருவரும் தமிழில் தம்முடைய கருத்துக்களை பதிவிட்டாலே மற்றொருவருக்கு தமிழின் அருமை புரியும். தமிழின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டால், தமிழின் மேல் நாட்டம் கொண்டால், தமிழை நேசித்துப்பார், தமிழின் சிறப்பு தானாகவே புரியும். தமிழுக்கென்ன சிறப்புகளையும் தமிழுக்கென்ற அங்கீகாரத்தையும் ஒவ்வொரு தமிழனும் கொடுத்தால் மட்டுமே தமிழால் நாம் அனைவரும் இணைவோம். அருந்தமிழில் காண கிடக்கின்ற அரிய நூல்களை கரைத்து குறித்துப்பார், தமிழின் அருமை ஒவ்வொரு தமிழனும் அறிவான், தமிழ் போற்றப்படும், தமிழால் உலக மக்கள் அனைவரும் இணையப்படுவார்கள். தமிழில் பேசி தமிழ் கலாச்சாரத்தை போற்றி தமிழுக்கென்ன உழைத்து உன் வெற்றியை தமிழில் பதிவிடச் செய், தமிழ் உன்னை வணங்கும். தமிழ் தாயே உன்னை வணங்கும் பொழுது உலக மக்கள் அனைவரும் உன்னை வணங்குவர். தமிழை நீ மூச்சாக கொள்ள வேண்டும். தமிழ் நம் மூச்சு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழ் பேசப்பட்டால் மட்டுமே தமிழின் அருமை உலகிற்கு பறைசாற்றப்படும் எனும் கருத்தை ஆணித்தரமாக கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். நான் ரூபினி. நன்றி, வணக்கம்.